திமுகவின் போராட்டத்திற்காக இல்லாத தண்ணீர் பஞ்சத்தை இருப்பது போல் காண்பிக்க திமுகவினர் முயற்சி செய்தது அம்பலமாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் திமுக சார்பில் குடிநீருக்காக போராட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு இரண்டு வேன்களில் ஆட்களை வலுக்கட்டாயமாக அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்த திமுக நிர்வாகி குடிநீர் பம்ப் ஆபரேட்டரிடம் குடிநீர் விநியோகத்தை நிறுத்த சொல்லி பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன பங்க சொல்ல பெரிய இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.